ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மீ அனுமயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நாம நாயன்மார்களுடைய வரலாற்றை சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த தினம் நாம் சிந்திக்கக்கூடிய நாயன்மார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குங்கிலிய கலைய நாயனார் இவரை பற்றி சொல்லுகின்ற போது சுந்தரமூர்த்தி நாயனார் கடவூரிர் கலையன் தன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு குறிப்பிடுகின்றார் அதன் மூலமாகவே நமக்கு தெரிந்துவிட்டது இவர் அவதரித்த திருத்தலம் கடவூர் என்று அழைக்கப்படக்கூடிய திரு கடையூர் திருக்கடையூர் சொல்றோம் அந்த திருக்கடவூர் என்கின்ற திருத்தலத்தில் தான் இவர் திரு அவதாரம் செய்தார் கலைய நாயனார் அப்படிங்கிறது இவருடைய பெயராகவும் குங்கிலியம் இவர் இறைவனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் ஆனபடியினாலே குங்கலிய கலைய நாயனார் அப்படிங்கிற பெயராக இவருக்கு அமைந்தது அந்தனர் குலத்திலே தோன்றிய இவர் அன்றாடம் ஆ ஆலயத்திற்கு சென்று எம்பெருமானை தீப தூப ஆராதனைகளில் மிக முக்கியமான தூப ஆராதனை காட்டி வழிபட்டு வந்த அடியார் இறைவனை வழிபடுகிற போது பொதுவாக நாம் எல்லாரும் ஒரு விஷயம் சொல்கிறோம் கடவுளுக்கு தீப தூப ஆராதனை செய்து வழிபட்டார் தீப தூப ஆராதனை செய்து வழிபட்டார் அப்படின்னு அது என்ன தூபம் அப்படின்னா இந்த நறு மனம் கமழக்கூடிய வாசனை புகைகளினாலே இறைவனை வழிபடுதல் இதுவும் ஒரு வகையான வழிபாடு அதில் சாம்பிராணி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் அந்த சாம்பிராணியை போல மற்றொரு விஷயமும் இருக்குது அது குங்கலியம் அப்படின்னு அது பேர் அது ரொம்ப உயர்ந்தது அருமையான வாசனையாக இருக்கும் இப்போல்லாம் நிறைய பேருக்கு குங்கிலியம்னா என்னன்னே தெரிகிறது கிடையாது நீங்கள் கடைகளில் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த குங்கிலியம் அப்படிங்கிறது கிடைக்கும் நல்ல சுத்தமான குங்கிலியம் வாங்கிட்டு வந்து அதை சாம்பிராணியோட கலந்து வெறுமனே அதை சில பேர் போட மாட்டாங்க சாம்பிராணியோட கலந்து போட்டிங்கன்னா இன்னும் அதி விசேஷமான வாசனையாகவும் இருக்கும் நல்ல நற்பலன்களை நமக்கு தரும் இந்த தூபம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இடத்தை சுற்ற சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வலைகளை நீக்கி நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் தான் வீட்டில் கூட நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்க வெள்ளி செவ்வாயான சாம்பிராணி போடு நம்முடைய பணப்பெட்டிக்கு சாம்பிராணி போட சொல்லுவாங்க வாசக்காலுக்கு சாம்பிராணி போட சொல்லுவாங்க மாட்டு தொழுவத்திலிருந்து அடுப்படி வரைக்கும் அத்தனைக்கும் அன்றாடம் சாம்பிராணி காட்டக்கூடிய வழக்கம் நமக்கு உண்டு ஆனால் இன்னைக்கு சாம்பிராணி காட்டுறதுனாலே அது அலர்ஜி அது புகையாகும் வீடெல்லாம் ஒட்டடை பிடிக்கும் அதனால் அதெல்லாம் காட்டணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு கண்டிப்பாக இறைவனுக்கு தூபம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று இது இறைவனுக்கு மட்டும் அப்படின்றது கிடையாது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மிக மிக நல்ல ஒரு விஷயம் இந்த சாம்பிராணி முந்தையெல்லாம் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க இந்த சாம்பிராணி இருக்கு இல்லையா அந்த புகை போட்டுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு விட்ருவாங்க இந்த மஞ்சள் புகையோடு சேர்ந்து அந்த சாம்பிராணி வாசனையை பிடிக்கும்போது குழந்தைங்களுக்கு இருக்கிற சளி தும்மல் ஒரு மாதிரி உடல் அசதி இது எல்லாமே வந்து நீங்கும் அப்படி ஒரு உயர்ந்த விஷயந்தான் தூவம் இன்னைக்கு எல்லாருக்கும் மறந்து போனதுனால இவ்வளோ தூரம் அதை பற்றி ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது கண்டிப்பாக வீட்டில் வெள்ளி செவ்வாயாவது சாம்பிராணி குங்கிலியம் கலந்து போட்டிங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரியம் நீங்கி மகாலட்சுமி அந்த வீட்டில் வாசம் செய்வாள் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கைங்கரியத்தை செய்து கொண்டிருந்தவர் தான் இந்த கலைய அவருக்கு நல்ல செழிப்போடு இருந்தார் நல்ல பூஜை செய்வார் அன்றாடம் ஆலயத்துக்கு போவார் இந்த அருமையான குங்கிலியத்தை சுவாமி எல்லா தெய்வங்களுக்கும் காட்டிட்டு மறுபடி வந்து தன்னுடைய பணிகளை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் இறைவன் வறுமை என்கின்ற பதத்தை அவருக்கு தருகிறார் அப்படிதான் தான் சொல்லுவார் வறுமை என்பது ஒரு பதம் எதனால் அது ஒரு பதம்னு வைத்தார்கள் அந்த வறுமை வருகிற போதுதான் தெய்வத்தின் அருமை நமக்கு தெரிகிறது அப்படிங்கிறதுனால அப்படி வறுமை என்கின்ற பதத்தை பெற்று நாளாக 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 செல்வவளம் எல்லாம் குன்றிக்கொண்டே போகின்றது இருந்த எல்லாம் விற்று 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 தன்னுடைய பணிகளை செய்து கொண்டே இருக்கிறார் குந்தி சாப்பிட்டால் குன்றும் குறையும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு நாளாக நாளாக விற்கிறதுக்கு ஒரு பொருளும் கிடையாது கையில் இருந்த பொருள் அனைத்தும் விற்று தீர்த்து விட்டார் என்ன பண்ணுறதுனே தெரியல சாப்பாட்டுக்கும் வழி இல்லை ஆனால் குங்கிலிய கைங்கரியத்தை மட்டும் அவர் நிறுத்தவே இல்லைங்க அன்றாடம் ஆலயத்துக்கு போவார் வழக்கம் போல இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த தூப ஆராதனையை செய்துட்டு தான் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வருவார் ஒரு நாள் அந்த தூப ஆராதனையிலையும் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது என்ன குங்குளியம் வாங்க காசு இல்லை காசு இருந்தால் தானே குங்குளியம் கிடைக்கும் சரி போய் கடையில் சொல்லி வாங்குவோம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அந்த குங்கிலியம் கிட்டே போய் நாளைக்கு தர்றேன் நாளைக்கு தர்றேன் நாளைக்கு தர்றேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த பொருள்களை எல்லாம் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு போகிறார் வெள்ளி விளக்காக இருக்குது அப்புறமா வந்து பாத்திரங்களாக இருக்கட்டும் எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு இதை வச்சுக்கோங்க போனது போக மிச்சம் ஏதாவது இருக்குதுன்னா நாளைக்கு வந்து கொடுத்துட்டு நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு வீட்டில் இருந்த பொருளனைத்தையும் கொண்டு போய் வச்சு அதிலேயும் தான் வாங்கி கைங்கரியம் பண்ணார் இப்போ கையில் உள்ள பொருள் அனைத்தும் போய்விட்டது இனி எஞ்சியதுன்னு ஒன்றுமே கிடையாது அந்த வீட்டில் இப்போ எப்படி இருக்கோ அந்த வீட்டினுடைய நிலைமை நீங்கள் யோசித்து பாருங்கள் இப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுவதுன்னு அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல அவள் சொல்கிறா இந்த பாருங்கள் குடும்பம் நடத்துறதுக்குன்னு இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வேணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க எந்த பெண்ணும் செய்யாத காரியத்தை நான் பண்ணுறேன் எனக்கு கணவர் முக்கியம் இந்த குடும்பம் முக்கியம் இங்கே இருக்கிற அனைவரும் முக்கியம் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் யாராவது அடியார்கள் வந்தால் ஒன்றும் இல்லைன்னு எப்படி நம்ம அனுப்ப முடியும் அதனால் ஒருவேளை உணவாவது நம்மளும் சாப்பிடணும் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா அதனால் நீங்கள் எனக்கு முக்கியம் அதனால் இந்த திருமாங்கல்யத்தை நான் உங்கள்கிட்ட தரேன் இதை கொண்டு போய் வித்துட்டு நாமளும் நம்மை சார்ந்தவர்களும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அதிகம் அத்தியாவசிய உணவு ஒருவேளையாவது கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் கிழங்கு எடுக்கிறா அதை ஒரு கயத்தில் கட்டி அதை தன்னுடைய திருமாங்கல்யமாக அணிந்து கொண்டு தன் கழுத்தில் அணிந்திருந்த அந்த தாலியை கொடுத்து இதை கொண்டு போய் விற்றுட்டு நீங்கள் அதற்கு உணவுப் பொருட்களை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறேன் அவரும் அதை எடுத்துகிட்டு போகிறாரு அந்த காலத்தில் அந்த பண்டமாற்று முறை அப்படிங்கிறது நிறைய இருக்கு அதனால இவர் எடுத்துட்டு போய் என்ன பண்றாரு உணவு பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு போற வழியில ஒரு வியாபாரி வருகிறார் என்ன வியாபாரி குங்கிலிய வியாபாரி வருகிறார் அவர் நல்ல தூய்மையான குங்கிலியத்தை சுமந்து கொண்டு வருகிறார் அவருக்கு அந்த குங்கிலியத்தை பார்த்தோன்னு இது நான் குங்கிலியம்னே ஓ அப்படியா எங்கே இறக்குங்க பார்ப்போம் அப்படின்னு திறந்து பார்க்குறாரா அருமையான குங்குளியம் அடடா இறைவனுக்கு இந்த குங்கிலியத்தை நம்ம போட்டோம்னா எப்படி இருக்கும் ஆலயம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சவர் அவர் என்ன பண்ணார் மனைவி கொடுத்த அடுப்பின தாலி இருந்தது இல்லையா அந்த தாலியை அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அந்த குங்குளிய மூட்டையை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறார் மனைவி என்ன நினைச்சாங்க சரி அரிசி பருப்பு உப்பு மிளகா புலிலாம் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்திருக்கிறார் மூட்டையில் அதை பிரித்து நம்ம உணவு சமைக்கலான்னு திறந்து பார்த்தா அதுவும் குங்குளியமாக இருக்குது அந்த மனைவிக்கு எப்படி இருக்கும் என்னங்க நீங்கள் இதையாவது நான் எடுத்துகிட்டு போய் ஏதோ உணவுக்கு ஒருவேளை உணவுக்காவது வழி செய்வீங்கன்னு பார்த்தா இதையும் இப்படி நீங்கள் குங்குளியமாக வாங்கிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு அந்த மனைவி புலம்புறார் அவர் சொல்கிறார் இங்கப்பா எதை நமக்கு இறைவன் தர வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை தருவார் ஆனால் இறைவனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியத்தை எந்த காலத்திலேயும் நாம் நிறுத்தக்கூடாது கண்டிப்பாக இறைவன் நமக்கு உதவுவார்னு அந்த குங்கிலிய மூட்டையை தூக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டார் இவர் கோயிலுக்கு போய் குங்குளியம் போட்டுக்கிட்டு இருக்கிறார் சுவாமிக்கு ஆனா இவருக்கு அப்படியே ஒரு மனதில் ஒரு கலக்கம் அடடா மனைவி தானே கேட்டா நாம் இப்படி பண்ணிட்டமே என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மயக்கத்திலேயே என்ன பண்றார் ஆலயத்திலேயே அப்படியே உட்கார்ந்துறார் இவர் கோயிலுக்கு இப்படி கிளம்பி வந்தார் பாருங்க அங்கே வீட்டில் செல்வங்கள் தானே வர துவங்கியது வீட்டில் எங்க பார்த்தாலும் உணவு மூட்டைகளாக வந்து இருக்கு அந்த அம்மாவுக்கு வெளியில வந்து பார்க்குற ஒரே ஆச்சரியம் என்னடா இவ்வளோ தானியங்கள் குவிந்து கிடக்கிறதே ஓ சிவபெருமான் காட்டிய கருணை போல இருக்குதுன்னு நினைச்சு அந்த உணவு உணவுப் பொருட்களை எல்லாம் வச்சு அந்த அம்மா அற்புதமாக உணவு தயார் பண்ணி வருகிற அடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறா முதல்ல வீட்டுக்காரர் எப்போ வருவார் கணவருக்கு உணவு கொடுக்கணுமே அப்படி வாசல்ல ஆவலோட நின்னு காத்துக்கிட்டு இருக்கிறார் அவர் பாவம் கோயில்ல பாதி பசி மயக்கம் பாதி மனைவியை இப்படி நாம வந்து அவர் சொன்னதை கேட்காம நடந்துட்டோமேங்கிற வருத்தம் எப்படி நாம போய் திரும்ப அவள் முகத்துல விழிச்சிட்டு நிக்கிறதுங்கிற கவலை அப்படியே மயங்கிட்டார் மயங்கி அவருக்கு சிவபெருமான் அப்படி அசரீராக ஒழிக்கிறார் அப்பா நீ வீட்டுக்கு போ பாலோடு கலந்த அன்னத்தை அமுதாக பருகு அதன் பிறகு வந்து எமக்கு செய்ய வேண்டிய கைங்கரியத்தை செய் அப்படின்னு சொல்றார் என்னடா வீட்டில் ஒரு சாப்பாட்டுக்கே வழி சுவாமி நம்மள பாலோட போய் அன்னத்தை சாப்பிடுன்னு சொல்றாரு விருந்துக்கு வந்து பால் நெய் இதெல்லாம் விருந்துல சேர்க்கணும் பாலோட கலந்த அன்னத்தை சாப்பிடுன்னா அந்த அளவுக்கு நம்ம வீட்டுல ஏது வசதி அப்படின்னு இவர் என்ன பண்றாரு வேகமா வீட்டுக்கு வந்து பாக்குறாரு பார்த்தா வீடு அப்படியே செல்வ செழிப்பா இருக்கு அவருக்கு மனைவியை பார்த்து கேட்கிறாரு எப்படிமா ஆச்சரியம் இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னார் என்னன்னு தெரியலீங்க நீங்க இப்படி கோயில் பக்கம்தான் போயிருப்பீங்க நம்ம வீட்டுல அதிசயமாக இந்த பொருட்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது அவருக்கு எதை திறந்தா எல்லாத்துலயும் உணவு பொருள் இருக்குங்க பெட்டகத்தை தாங்க இன்னும் நான் திறந்து பார்க்கல போய் அவர் பெட்டகத்தை திறந்து பார்த்தார் அதற்கு உள்ள அவர் முந்திய நிலைமையில் எப்படி இதெல்லாம் விற்கிறதுக்கு முன்னாடி நல்ல செல்வ செழிப்போட நகை பணம் எல்லாம் வச்சிருந்தாரோ அதே மாதிரி அந்த பெட்டகம் நிறைந்து காணப்பட்டது இறைவன் அசரீரியாக உணர்த்தினார் எம் நீ இழந்த செல்வத்தை எல்லாம் யாம் உமக்கு திருப்பி தந்திருக்கிறோம் இவை அனைத்தையும் வைத்து கொண்டு இக்கைங்கரியத்தை தொடர்ந்து செய்வாயாக என்று இறைவன் அசரீரியாக அவருக்கு ஒழித்தார் இப்படி அவர் தன்னுடைய அந்த திரு பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற போது ஒரு செய்தி ஒன்று அவருக்கு வருகிறது திருப்பணம் தாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஊர் அந்த திருப்பணம் தாளிலே எழுந்தொருளி அருள் புரியக்கூடிய சிவபெருமான் கொஞ்சம் சாஞ்சிருப்பார் ஏன் அவர் சாஞ்சிருக்கிறார் அப்படின்னா அதற்கும் ஒரு வரலாறு இருக்கு தாடகை அப்படிங்கிற ஒரு பெண் இறைவனுக்கு மலர் மாலை சூட்டுவதற்காக வருகின்றாள் மாலை எல்லாம் அவளே கட்டி எடுத்து இறைவனுக்கு அதை போட வர்றாரா அப்படி குனிகிற போது என்னாச்சு அவளுடைய புடவை கொஞ்சம் நழுவ ஆரம்பிச்சுது இப்படி நழுவ ஆரம்பித்தோடனே என்ன பண்ணா எப்போவுமே நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய உடைகள் நழுவுகிற போது நமக்கு முன்பு போய் அதை தடுத்து நிறுத்திவிடும் நம்முடைய கை அதை வள்ளுவர் கூட திருக்குறள்ல அழகா நமக்கு எழுதியிருக்கிறார் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு சொல்லி இருக்கிற அப்படி நழுவுன உடனே என்ன ஆச்சா அந்த கை போய் அப்படி ஒரு மாதிரி அந்த புடவை இழுத்து பிடிச்சி இப்போ அவளுக்கு அதை விட்டுட்டு மாலையை போடவும் குனிஞ்சு போடவும் மனசு இல்ல இந்த மாலையை போடாம இருக்கவும் முடியல அந்த வினாடி சிவபெருமான் என்ன பண்ணாராமா இரு இரு நீ இருக்கிற இடத்துக்கு நான் வந்து அந்த மாலையை வாங்கிக்கிறேன்னு இருந்து அந்த மாலையை அப்ப வளைஞ்ச பெருமாள் தான் அப்படி வளைஞ்சே இருந்தார் இப்ப அங்க இருக்க சோழராஜாவுக்கு ஒரு எண்ணம் வந்தது இந்த வளைந்த பெருமானை நிமிர்க்க வேண்டுமே அதற்கு என்ன செய்வதுன்னு யோசிச்சு பலம் பொருந்திய யானைகளை வைத்து வலிய கயறுகளை போட்டு இழுத்து பார்க்கிறார்கள் சற்றும் அந்த லிங்கம் அசையவில்லை எவ்வளவு முயற்சித்து பார்த்தும் அந்த லிங்கத்தை நிமிர்க்க முடியலை இந்த சேதி நமது குங்கிலிய நாயனாருக்கு வருகிறது அவருடனே பதறி அடிச்சுட்டு திருப்பனந்தாழுக்கு போகிற பெருமாளுடைய அந்த திருமேனிய பார்க்கற பெருமானே ஒரு பெண்ணுக்காக நீ வளைந்தனே நீ வளைந்திருக்க கூடாதே நீ நிமிர்ந்தவன் ஆயிற்றே நீ உயர்ந்தவன் ஆயிற்றே அப்போ வளைஞ்ச அது சரி இப்ப நிமிர கூடாதா நீ நிமிர்ந்திருந்தால்தானே எங்களுக்கு அழகு உன்னை வணங்கி குனிந்திருந்தவர்களை கூட நிமிர ஆயிற்றே நீ பாண்டிய மன்னருடைய வரலாற்றில நீங்க பார்த்தீங்கன்னா மங்கேற்கரசியாரினுடைய கணவன் பாண்டியன் அந்த கூனை இவர் நிமிர்த்து கொடுத்தாரான் சிவபெருமான் அதனால தான் பூண்பாண்டியனாக இருந்த அவரை நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு பின்னாளிலே அழைக்கப்பட்டது வேந்தனும் ஓங்குக என்ற திருஞான சம்பந்தர் ஒரு வார்த்தை சொன்ன காரணத்தினாலே வளைந்த கூண் நிமிர்ந்ததே உன்னை வணங்கியவர்கள் எல்லாம் நிமிர்ந்து இருக்கிற போது நீ இப்படி வளைந்து இருக்கக்கூடாதே கூடாதே பெருமானே கொஞ்சம் நீ நிமிர்ந்து விடு அப்படின்னு என்ன பண்றாரு அந்த பூங்கச்சோடு சேர்ந்த கயிற்றை தன்னுடைய கழுத்தில் கட்டி கொள்கின்ற தன் உயிர் போனாலும் பரவாயில்லை பெருமான் நிமிர வேண்டும் என்று அன்போடு அந்த பெருமானை இழுக்கின்றார் பக்திக்கு கட்டுப்பட்ட பெருமான் அப்படியே அவர் இழுக்க 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 மெல்ல மெல்ல நிமிர்ந்து நிமிர்ந்த லிங்கமாக பழையபடி காட்சி கொடுத்தார் அப்படி வளைந்த லிங்கத்தை நிறுத்திய பெருமையும் இந்த அற்புதமான அடியாரிக்கே போய்ச்சார் குங்கிலிய நாயனாரை எல்லோரும் பாராட்டினார்கள் எத்தனை பக்தி உம்ம கிட்ட இருந்தா உம் கை பட்ட உடனேயே இப்படி நிமிர்ந்து விடுவார் அதனால இன்று முதல் எங்கள் எல்லோருக்கும் நீரே வழிகாட்டினி எல்லோரும் அவருடைய பக்தியை போற்றி புகழ்ந்தார்கள் இந்த உலகத்தில் அடியார்களுக்கெல்லாம் தொண்டு செய்த திருஞான சம்பந்த பெருமானம் திரு நாவுக்கரசர் பெருமானம் இந்த ஊருக்கு எழுந்தருளிய போது அதாவது திருக்கடை ஊருக்கு எழுந்தருளிய போது அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணிய பெருமையும் இந்த குங்கிலிய நாயனாருக்கு உண்டு அதனால இத்தனை சிறப்பு பெற்ற இந்த குங்கிலிய நாயனாரினுடைய குரு பூஜை அப்படிங்கிறது ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தின் அன்று கொண்டாடப்படுகிறது இவருடைய பெருமையை இன்றைய தினம் நாம் நம்முடைய நாயன்மார்களுடைய வரலாற்றில் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம் ஒரு சாதாரண தூபம் தானே காட்டினார் அப்படின்னு இல்லாமயமாக அவர் காட்டிய காரணத்தினால் தான் அந்த பக்தி அவரை ஒரு நாயன்மாராக உயர்த்தி இருக்கிறது நாம செய்யற வழிபாடு சின்னது தான் யாருமே நினைக்காதீங்க சிறிய பக்தி ஆனாலும் அதை நம்பிக்கையா செய்யுங்க வைராகியமா செய்யுங்க கண்டிப்பாக இறைவன் நிறைந்த பலனை நமக்கு தருவார் மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு சிறப்பான அடியாரோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்